அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான காரசாரமான காளான் மசாலா எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாங்க இது ரியலி அப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்குங்க நீங்கள் வந்து இந்த மசாலா சாப்பிட்டீங்க அப்படின்னா மட்டன் சிக்கனையும் மறந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு சுவையில் இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ரெசிபியை பண்ணி முடிச்சிடலாம் இப்போ வந்து நான் ஒரு வாயகன்ற மண் பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து தேவையான அளவு கடலைனா ஊற்றிருக்கேன் தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இதில் வந்து எண்ணெய் சூடானது கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு க்ரீன் சில்லியை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து நாலு பூண்டை வந்து கேரட் சீர்களை வச்சு சீவி போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பிஞ்சளவு இஞ்சி இஞ்சி துண்டு இப்போ இதெல்லாமே லைட்டாக பச்சை வாசனை வர போகும் வரை வதக்கிட்டு நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா கனிஞ்ச பழமாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சில்லி பவுடர் அதாவது வத்தல் பொடி அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க நம்ம வந்து இதில் கரம் மசாலா வந்து லாஸ்டில் அதாவது காளான போட்டதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண போகிறோம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ போட வேண்டாம் இப்போ இதை மூடி வச்சு ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்ல ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா குக்காகி வந்துட்டேன் அதாவது அந்த மேலே உள்ள தண்ணி ஆவியான தண்ணி விழும் கீழே உள்ள ஆயில் எல்லாம் சேர்ந்து நல்லா உங்களுக்கு அந்த மசாலா வந்து நல்லா குக்காகிடும் இப்போ வந்து இரநூறு கிராம் காளானை நான் சேர்த்துருக்கேன் இந்த காளான் வந்து நான் தண்டு பகுதியை பயன்படுத்தலைங்க ஒன்லி இந்த காளான் மேலே உள்ள பகுதியை மட்டும் பயன்படுத்தியிருக்கேன் அப்புறம் ஒரு காளானை ரெண்டாக அதாவது நாலாக கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் திரும்பி மூடி வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு நீங்கள் ஸ்லோ ஃபேரில் மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அந்த காளானில் உள்ள தண்ணி வந்து அதாவது ஆவியோட தண்ணி அதாவது நம்ம மூடி வைக்கலாம் அதனால் வர்ற தண்ணியெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வ உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து காளான் நல்லா குக் ஆகிட்டு இந்த டைமில் நீங்கள் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வந்து நான் எப்படி பண்ணினேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சுவையான காளான் மசாலா நல்ல காரசாரமான காளான் மசாலா ரெடி ஆயிட்டுங்க இந்த காளான் மசாலா கூட நல்ல ஒயிட் ரைஸ் கூட சாரி நம்ம சப்பாத்தி பூரி நான் கூட கூடையும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் என் சன் வந்து ரொ என்னோடய பையன் அவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்டான் அவனுக்கு ரொம்ப அவனோட ஃபேவரேட் ரெசிபி வந்து காளான் தான் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கும் பிடிக்கும் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்